மேதகு ஸ்ட்ரீமிங் நவ் ஆன் பிஎஸ் வேல்யூ. ஹாலிவுட்ல டிஸ்னின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க எடுக்கிற படத்துல எல்லாத்துலயும் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு 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 உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைங்களும் ரசிக்கிற மாதிரி எடுத்துருவாங்க. அதுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி நம்ம தமிழ்லயும் 2018 ஒரு படம் வந்துச்சு. அதுவும் உலகம் ஃபுல்லாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இல்லைனாலும் தமிழ் பேசுகிற எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி எல்லா எலமெண்ட்ஸும் அந்த படத்தில் வச்சுருப்பாங்க. குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், குழந்தைங்களுக்கு அனிமல்ஸ் பிடிக்கும். அதனால் படத்தில் சிறுத்தை வருது, குதிரை வருது, நாய் வருது, புறாலாம் வருது. குழந்தைங்களுக்கு வேஷம் போட்டு வந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் படத்தில் ராமர் வேஷம் வரும், அனுமார் வேஷம் வரும், வளையல் விக்ரம் வேஷம் வரும், கம்பளி விக்ரம் வேஷம் வரும். குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும். அதனால் படத்தில் WWE வரும், சிலம்பம் வரும், கிரிக்கெட் வரும். குழந்தைங்களுக்கு இது எல்லாத்தையும் விட ராஜா கதை கேட்கறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் சட்டைக்குள் சட்டைங்கிற மாதிரி படத்துக்குள்ளே ஒரு ராஜா ஷார்ட் ஃபிலிமும் இருக்கு. இப்பவே உங்களுக்கு இது என்ன படம் தெரிஞ்சிருக்கும், அப்படி தெரியலனா டைட்டில் பார்த்துருப்பீங்க. சீமராஜா, அந்த படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். சீமராஜா குழந்தைகள் படம்னு சொல்றியாடா அப்படின்னு கோவப்படாதீங்க. இந்த படம் பெரியவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, உண்மையிலேயே குழந்தைங்களுக்கு ஃபேவரட் தான். இந்த படம் முத முத டிவியில் போடும்போது 21.6 டிஆர்பி பாயிண்ட்ஸ் அப்படிதான் என்ன எனக்கும் தெரியாது. ஆனால் பிக்பாஸே 8-10 தான் வாங்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 21 கம்பேர் பண்ணிக்கோங்க, அது அவ்வளோ பேர் பார்த்துருக்குறாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணமே இந்த வாண்டுங்க தான். இப்போ இந்த படத்தை டிவியில் போட்டாலும் நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிற சிண்டு சிறுசுங்கெல்லாம் டிவி முன்னாடி தான் உட்காந்துருக்கும். இதெல்லாம் வெறும் ஃப்ளூக் கிடையாது. ஆல்ரெடி இப்போ நம்ம பேசின மாதிரி குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் படத்துக்குள்ளே அழகாக அவங்க செட் பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்குது. சரி, குழந்தைங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு பெரியவங்களுக்கு பிடிக்குதான்னு கேட்டால், வெல், நீங்கள் குழந்தை மனசுக்காரலாம் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். மற்றவங்களுக்கு இந்த படம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படின்னு பிடிக்கும். கரெக்டாக சொல்லணும்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அளவுக்கு, ரஜினிமுருகன் அளவுக்கு பிடிக்குதான்னு கேட்டால் அதை விட கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லணும். அது ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினிமுருகன், சீமராஜா மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது அதில் இருந்த விஷயம் என்ன இங்கே மிஸ் ஆச்சு அப்படின்னு பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். ஏன் அந்த படம் மாதிரி தான் இந்த படம் இருக்கணுமா, இந்த படம் மாதிரி தான் அந்த படம் இருக்கணுமான்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏன் நம்ம கம்பேர் பண்ணுறோம்னா, ஆல்ரெடி இந்த காம்போ பொன்ராம் சார், சிவகார்த்திகேயன், இமான் மூணு பேரும் சேர்ந்து ஆல்ரெடி ரெண்டு பயங்கர என்டர்டெய்னிங்கான ஒரு படத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த படத்தில் இருக்கிற ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இந்த படத்தில் கம்மியாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தோணுது. அது என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரை தான் அது. ஸோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஸ்க்ரீன் பிளேவை பிரேக் டவுன் பண்ண போகிறோம். நம்ம இந்த படத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம கற்றுக்கிறதுக்காகவும். ஃபர்ஸ்ட், இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் இருக்கிற எல்லா என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்ஸும் இந்த படத்தில் இருக்கா? லவ் பண்ணுறதுக்கு அழகான ஹீரோயின் இருக்காங்களா? சமந்தாவே இருக்காங்க. காமெடி பண்ணுறதுக்கு எங்கள் அண்ணன் சூரிய இருக்காரா? இருக்கவே இருக்காரு. ஜாலியான ஹீரோ கேரக்டர் இருக்கா? அதுவும் இருக்குது. அப்போ என்னதான் இந்த படத்தில் இல்லை? இன்னும் சொல்ல போனால் இதுக்கு முன்னாடி வந்த படங்களை விட நிறைய அதிகமான வித்தியாசமான சீக்வன்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது. உதாரணத்துக்கு சிறுத்தை சீக்வன்ஸ் இருக்குது, ராஜா கதை சீக்வன்ஸ் இருக்குது, விவசாய பிரச்சனை சீக்வன்ஸ் இருக்குது, சந்த பிரச்சனை சீக்வன்ஸ் இருக்குது. 2 மணி நேரத்தில் இவ்வளோ கண்டென்ட் இருக்குது இந்த படத்தில். ஒருவேளை அதனால தான் டயர்டாயிடுச்சு என்னமோ. ஒரு விஷயம் இந்த படத்தில் இல்லை, வில்லன். அந்த படத்தில் இருந்த மாதிரி இந்த படத்தில் வில்லன் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் சிம்ரன் இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த படங்களை யோசிச்சு பாருங்களேன். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துலேயும் ரஜினி முருகன்லேயும் இருந்த பெரிய பிளஸ்ஸே அதோட வில்லன்ஸ் தான். சிவனாண்டியையும் ஏழர மூக்கனையும் நம்மளால் ரசிக்க முடியும். அவங்க என்னதான் கெட்டவனாக இருந்தாலும் ஜாலியாக இருப்பாங்க, நம்ம பார்க்கறதுக்கே என்டர்டெயின் ஆகும். ஆனால் இங்கே லால் காமெடி பண்ணவே மாட்டாரு, சிம்ரன் பேசினா கடுப்பாகுது. ஒரு சீனில் காமெடி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு அதை பண்ணுறதுக்கு ஹீரோ இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு வில்லனும் வேணுங்கிறதையே பொன்ராம் படம் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி வந்த அவரோட பெஸ்ட் ஒர்க்கான வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படங்களில் வர்ற சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஞாபகப்படுத்துகிறேன். அதில் சத்யராஜோட கேரக்டர் சிவனாண்டியோட இன்வால்மெண்ட் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். சேலக்காரி, மூணுச்சாமி, யானைச்சாமி, பொன்னாங்கா, வாடிக்கருப்பா, ஆண்டரச்சா, ஒச்சாண்டம்மா, எல்லாரையும் காப்பாற்றுவோம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் எல்லா கேரக்டர்ஸும் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு வர்ற ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் போஸ் பாண்டி கல்யாண டீச்சரை லவ் பண்ணுற சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸில் தான் தனக்காக லெட்டர் எடுத்து கொண்டு போய் கொடுக்குற லதா பாண்டிக்கு அவங்க வீட்டில் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு அதை தடுத்துருவார் நம்ம ஹீரோ. தன்னோட பொண்ணோட கல்யாணத்தையே நிப்பாட்டுற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு சிவனாண்டி. அது அவருக்கு மிகப்பெரிய அவமானமாக போயிடுது. இதுக்கு சிவனாண்டியோட ரியாக்ஷன் என்ன? பார்த்தீங்களா முதலாளி, எப்படி குத்தி காட்டி பேசிட்டு போறாங்கன்னு. கல்யாணி டீச்சருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதோட இந்த சீக்வன்ஸ் முடியுது. அதுக்கு அடுத்து செகண்ட் சீக்வன்ஸ் திருவிழா சீக்வன்ஸ். இது எல்லாருக்குமே ஃபேவரட். பஞ்சாயத்தில்
ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறது ஆரம்பிச்சு ஸ்டேஜில் கூத்தடிக்கிற வரைக்கும் நடக்குது இந்த சீக்வன்ஸ். வள்ளி திருமணம் நாடகம் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட சிவனாண்டிக்கு திண்டுக்கல் ரீட்டா டான்ஸை போட்டு காமிச்சு கலாச்சார காவலரை ட்ரிகர் பண்றாரு நம்ம ஹீரோ. ஒரு யானையை வந்து பூனை உரசி பார்க்கணுங்கிறத நினைக்கும் போது அடுத்த சீக்வன்ஸ் என்னோட பர்சனல் ஃபேவரட், துப்பாக்கியை திருடுற சீக்வன்ஸ். தன்னை ஆள் வச்சு அடிச்ச சிவனாண்டியை பழி வாங்குறதுக்காக போஸ் பாண்டியும் கோடியும் அவரோட துப்பாக்கியை திருடிட்டு போயிடுறாங்க. அதை அவர் எப்படி திருப்பி கண்டுபிடிச்சாருங்கிறது தான் இந்த சீக்வன்ஸ். இதுல சிவனாண்டியோட ரியாக்ஷன் என்ன? அடுத்து ஃப்ரெண்டு கல்யாணத்தோட சீக்வன்ஸ். போஸ் பாண்டி தன்னோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை துறனா போறாரு. அங்க அவரும் ஹீரோயினும் எப்படி மாத்தி மாத்தி ரகசியமா லவ் பண்ணிக்கிறாங்கிறதா இந்த சீக்வன்ஸ். அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற சீக்வன்ஸ்க்கு வில்லன் தேவையா? சிவனாண்டி அங்க வரவா போறாரு? சிவனாண்டி இல்லாம ஊர்ல கல்யாணமும் கிடையாது, இந்த படத்துல சீக்வன்ஸும் கிடையாது. அடுத்து டபுள் சைடு லவ் சீக்வன்ஸ். கிணத்துல விழுந்த மாட்டை போஸ் பாண்டி காப்பாத்தினதுக்கு அப்புறம் லதா பாண்டியோட அம்மாவே அவங்க லவ்க்கு கிரீன் சிக்னல் கொடுத்துறாங்க. ஹீரோ ஹீரோயினும் கப்பிள்ஸா ஊருக்குள்ள ஹேங் அவுட் பண்றாங்க. அவங்க இன்டிமசிக்கு நடுவில் சிவனாண்டி வருவாரா? கண்டிப்பாக வருவாரு. அதனால தான் தூக்கத்தில் இருக்கிறதா நினச்சி போஸ் பாண்டி சிவனாண்டியை திட்டுற சீனே நமக்கு கிடைக்குது. அடுத்து லவ் ஃபெயிலியர் சீக்வன்ஸ். ஹீரோ குடிச்சிட்டு லவ்வை திட்டி பாட்டு பாடிட்டு இருப்பார். ஒரு பாயிண்டில் ஹீரோயினோட ஊரை விட்டு ஓடி போயிடலான்னு டிசைட் பண்ணிடுவார். இந்த இடத்துலையும் சிவனாண்டி வருவார். கடைசியாக கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் செம்ம காமெடியான ஒரு ட்விஸ்ட்டு, அங்கேயும் சிவனாண்டி தான் ஸ்கோர் பண்ணியிருப்பார். இப்போ அப்படியே சீமராஜாவில் இருக்கிற சீக்வன்ஸ் எல்லாம் பார்ப்போம். எல்லா கேரக்டர்ஸும் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் கதையில் வர ஃபஸ்ட் சீக்வன்ஸ் புறா தேடுற சீக்வன்ஸ். தான் வீட்டில் இருக்கிற புறா தொலைஞ்சு போயிடுச்சுன்ட்டு ஹீரோ எதிரி ஊருக்கு போய் தேட போகிறாரு. அந்த நேரத்தில் நம்ம வில்லன்ஸான காத்தாடி கண்ணனும் அவரோட ஒய்ஃபும் எங்கே? அவங்க அங்கே இல்லவே இல்லை. அடுத்த சீக்வன்ஸ் ஸ்கூல் ஃபங்க்ஷன் சீக்வன்ஸ். நம்ம வில்லன் ஸ்கூலுக்கும் வரமாட்டார். அடுத்து ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுற சீக்வன்ஸ். மார்க்கெட்டில் ஹீரோ வேஷம் போடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, பாட்டு பாடுறாரு. நம்ம வில்லனும் அதே ஊரில் தான் இருக்கிறாரு. அவர் வேடிக்கை பார்க்க கூட அந்த பக்கம் வரல. நம்ம நினைக்கலாம் இன்டர்வல் ட்விஸ்ட்டுக்காக தான் இந்த இடத்துலலாம் வில்லனை அவாய்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. சரி, அப்படியே நினச்சிக்குவோம், அடுத்த சீக்வன்ஸ்க்கு போகலாம். அடுத்து பூட்டி இருக்கிற சந்தையை திறக்கிற சீக்வன்ஸ். இந்த இடத்துல தான் திடீர்னு வில்லன் முடிச்சுக்கிட்டு முன்னாடி வராரு. சரி காமெடி வந்துருமோ நம்மளும் நினைக்கும் போது சிம்ரன் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு இருட்டிட்டாங்க. அடுத்து மல்யுத்த சீக்வன்ஸ். ஹீரோ ஒத்தாலாக இருந்து ஆப்போனன்ட் டீமில் இருக்கிற எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிட்டுருக்காரு. நம்ம அதை வேடிக்கை பார்த்துட்டுருக்குறோம். வில்லனும் நம்ம கூட சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டுருக்கிறாரு. அடுத்து பொண்ணு கேட்க போகிற சீக்வன்ஸ். இங்கே தான் டைரெக்டாக வில்லன் இன்வால்வ் ஆகிறாரு. காமெடியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு சிம்ரன் வந்துடுறாங்க. சிச்சுவேஷனும் ஸ்பாயில் ஆகிருது. அடுத்து இந்த படத்துலேயே அதிகமாக எனக்கு சிரிப்பு வந்த சீக்வன்ஸ் சிரித்த சீக்வன்ஸ். ஏன்னா எனக்கு குழந்தை மனசு. ஊரே ஹீரோ கேங்கு சிரித்தை வந்துருச்சுன்னு சொல்லி அலற விட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரோட தலைவர்களான நம்ம காத்தாடி கண்ணனும் அவங்க ஒய்ஃபும் எங்கே? அவங்க உண்மையிலேயே அந்த ஊரில் தான் இருக்கிறாங்களா, இல்லை கதைக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் வந்து பேசிட்டு திரும்பி போயிடுவாங்களா அப்படின்ட்டு ஒரு டவுட் வருது. அடுத்து ராஜா சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சீக்வன்ஸோட பர்பஸே காமெடி பண்ணுறது கிடையாது, ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறது தான். அதை இந்த சீக்வன்ஸ் கரெக்டாக பண்ணிடுச்சு. அடுத்து விவசாய பிரச்சனை சீக்வன்ஸு. இதில் வில்லனும் இருக்கார், காமெடி பண்ணுறதுக்கான ஸ்கோப்பும் நிறையா இருந்தது. ஆனால் ரொம்ப சீரியஸான பிரச்சனைங்கிறனால நிறையா சீரியஸாகவே பேசிட்டாங்க. சீமராஜாவும் அவ்வளோ பெரிய பிரச்சனையை ஒரே சீனில் முடிச்சிட்டாரு. அடுத்து ஹீரோ ராஜா பட்டம் சுற்ற திருவிழா சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ்லாம் வரும்போது இன்னுமா அந்த படம் முடியல அப்படிங்கிற அளவுக்கு கூட ஆடியன்ஸ் டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போவே நமக்கு இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் இல்லாத ஒரு குழப்பம் இருக்கிறது தெரியுது. இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் தெளிவான ஒரே இலக்கு தான் இருக்குது. வருத்தப்படாத வாலிப சங்கத்தில் கல்யாணம் பண்ணுறது தான் இலக்கு, ரஜினிமுருகனில் வீடை காப்பாற்றுறது தான் இலக்கு. ஆனால் சீமராஜாவில் மார்க்கெட் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதா, விவசாய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதா, ராஜா பட்டம் சூட்டிக்கிறதா, இல்லை ஹீரோயினை கல்யாணம் பண்ணுறதா, என்ன இலக்குன்றே தெரியாமல் எல்லா இலக்கையும் நம்ம போய் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாமே கூட பரவாயில்ல, சீமராஜாவோட வில்லன்ஸ் காமெடி தன்மையே இல்லாமல் இருக்காங்கிறதுக்கு ஒரே ஒரு கம்பேரிசன் போதும். வருத்தப்படாத வாலிப சங்கம் படத்தில் வர ஊதா கலர் ரிப்பன் பாட்டையும் சீமராஜா படத்தில் வர வரும் ஆனால் வராத பாட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே போதும். ஊதா கலர் ரிப்பன் பாட்டில் சத்யராஜா அவரோட கேங்கும் எவ்வளோ காமெடி பண்ணுறாங்கன்னு பாருங்க. அதை தான் அவங்க படம் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த படத்தோட மூடையே அந்த ஒரு பாட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஆனால் சீமராஜாவில் வரும் ஆனால் வராத பாட்டில் ஹீரோவும் காமெடியும் மட்டும்தான் காமெடி பண்ணிருப்பாங்க. அதுக்கு ரியாக்ட் பண்ணி சிரிக்க வைக்கிறதுக்கு வில்லனே இருக்க மாட்டார். நீங்கள் சொல்லலாம் விவிஎஸோட கதை வேறு, ரஜினிமுருகனோட கதை வேறு, அவங்க அங்கே தேவைப்படுற வில்லன் வேறு, சீமராஜாவோட கதை வேறு, இங்கே தேவைப்படுற வில்லன் வேறன்ட்டு. ஆனால் இந்த படங்களை நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் பார்க்குறோம். அந்த கேரக்டர்ஸும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போது இதுக்கு முன்னாடி வந்த சிவனாண்டியோ ஏழரமுருகனோ காமெடியன்ஸ் கிடையாது, அவங்க சீரியஸான ஆள் தான். ஆனால் அவங்க பண்ணுற விஷயத்தை நம்மளால் ரசிக்க முடியும். அந்த விஷயம் தான் சீமராஜாவில் பண்ண முடியல நம்மளால். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் கூட ஃபுல் ஃப்ளெச்சு காமெடி படம். ஆனால் ரஜினிமுருகன் சீமராஜா மாதிரியே ஒரு ஆக்ஷன் காமெடி படம் தான். அதில் இருக்கிற ஏழரமுக்கன் அளவுக்காவது இதில் இருக்கிற லாலோட கேரக்டர் காமெடியாக இருந்துருந்துச்சுன்னா நம்மளால் இன்னுமே இந்த படத்தை அதிகமாக ரசிச்சிருக்க முடியும், கொண்டாடி இருக்க முடியும். இந்த சீரீஸில் இருக்கிற படங்களோட சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு சிச்சுவேஷன், ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி. அந்த இடத்துல ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, காமெடி என்ன பண்ணுறாரு, வில்லன் என்ன பண்ணுறாருன்னு எல்லா கேரக்டர்ஸும் சேர்ந்து விளையாடும் போது தான் நமக்கு ஃபன்னாக இருக்கும். ஆனால் அவங்க கிரியேட் பண்ணுற சிச்சுவேஷன்ஸில் அவங்க கிரியேட் பண்ணுற பாதி கேரக்டர்ஸே இல்லாமல் போகும்போது
பாதி காயின்ஸ் வச்சுட்டு செஸ் விளையாடுற மாதிரி ஆயிடுது. யோசிச்சு பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு சீமராஜா படத்தில் வர்ற மல்யுத்தம் சீக்வன்ஸில் ரஜினி முருகனோட வில்லன் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அவரே நானே இறங்கி சண்டை போடுவேன் அப்படின்னு வாய் விட்டுருப்பாரு. ஹீரோ ட்ரைனிங் எடுக்கிற மாதிரியே வில்லன் ட்ரைனிங் எடுக்கிற சீக்வன்ஸும் நமக்கு கிடச்சிருக்கும். சண்டேல தோத்துட்டு இருக்கோன்னதும் சீட்டிங் பண்ணுவார், கோல்மால் பண்ணுவார், நமக்கு ஏகப்பட்ட ஃபன் எலமெண்ட்ஸ் அங்கே இருந்திருக்கும். போட்டில் காசை கொடுத்து விட்டாங்கல்ல. அதே மாதிரி சிறுத்தை சீக்வன்ஸில் சிவனாண்டி மாதிரி ஒரு வில்லன் இருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? உடனே துப்பாக்கி எடுத்துக்கிட்டு தன்னோட கேங் நாலு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு பைக்கில் கிளம்பியிருப்பார். ஆனால் இங்கே நம்ம வில்லன்ஸ் இல்லாமலே போயிடுறாங்க. இந்த பிரச்சனை வில்லன் கேரக்டருக்கு மட்டும் இல்லை, கதை நடக்கிற மொத்த ஊருமே அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. உதாரணத்துக்கு வருத்தப்படாத வாலிபசங்கம் படத்தில் எத்தனை ஊர் மக்கள் நமக்கு ஞாபகம் இருக்காங்கன்னு சும்மா பார்ப்போம். சிவனாண்டி கூடவே இருந்து உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கிற அந்த நாலு பேர், எப்போவுமே ஹீரோவோட சங்கத்தாளங்களை வம்புழுத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஊருடைய சிட்டிசன், மொட்டை பெரியப்பா, கண்ணாடி போட்டிருக்கிற தாத்தா, கோடி ரூபான்னு சொல்கிற கிழவி, கருப்பன் பேரை சொல்லி மோசடி பண்ணிட்டுருக்கிற சூரியோட அப்பா, இவ்வளோ கேரக்டர்ஸ் அந்த படத்தில் நமக்கு ஞாபகம் இருக்குது. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஊரில் திருவிழா நடந்தாலும் அங்கே இருக்கும், கல்யாணம் நடந்தாலும் அங்கே இருக்கும், கலவரம் நடந்தாலும் அங்கே இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சீமராஜா படத்தில் எத்தனை கேரக்டர்ஸ் நமக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். வில்லன் கூடவே ஒருத்தர் இருப்பார், ஆனால் ஹீரோ புகழ்ந்துக்கிட்டே இருப்பார் அந்த கேரக்டர். அப்புறம் பூந்தட்டியை தள்ளி விட்டு தன்னோட கோபத்தை வெளிப்படுத்துகிற அந்த தாத்தா கேரக்டர். இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் இருந்த அளவுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இல்லையோ அப்படின்னு தோணுது. டேரக்டர் பொன்ராமோட ஸ்ட்ரென்த்தே டைலாக்ஸ் தான்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் டைலாக்ஸ் மட்டும் கிடையாது, அந்த டைலாக் சொல்கிற கேரக்டர்ஸும் தான். நம்ம ஊரில் ஜென்ரலாகவே இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு கடந்து போயிருப்போம். அது எல்லாத்தையுமே அவர் கரெக்டாக நோட் பண்ணி காமெடியாக படத்துக்குள்ளே சுத்த விட்டுருவார். அந்த கேரக்டர்ஸ் எல்லா சுச்சுவேஷன்ஸ்குள்ளேயும் பூந்து ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயந்தான் இந்த படத்தில் மிஸ் ஆகுதோ அப்படின்னு தோணுது. உதாரணத்துக்கு சீமராஜாவில் சிறுத்தை சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்களேன். நாய்க்கு சிறுத்தை வேஷம் போட்டு விட்டு ஊரே அலற விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரே ஒரு கிழவி மட்டும் குச்சி எடுத்து வந்து ஏ சூப்போ அப்படின்னு நாயை விரட்டி விட்டு போகும். ஏன்னா அந்த கிழவி கண்டுபிடிச்சிருக்கும் அது சிறுத்தை கிடையாது நாய் தான்ட்டு. அந்த மாதிரி ஜோக்ஸ் தான் இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் நம்மளை பயங்கரமாக சிரிக்க வச்சுது. அதே மாதிரி ஜோக்ஸ் இந்த படத்தில் அதிகமாக இருந்துருந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணியிருக்கலாம். நிறையா ரிவ்யூஸில் லாஜிக் இல்லைங்கிற வார்த்தை திரும்பி திரும்பி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் நமக்கு மட்டும் வருத்தப்படாத வாலிப சங்கம் மாதிரி ரஜினி முருகன் மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப்டர் சீக்வன்ஸ் பயங்கரமாக சிரிப்பு வந்துகிட்டே இருந்துருந்துச்சுன்னா இந்த லாஜிக் இல்லைங்கிற விஷயம்லாம் நம்ம கண்டுக்கிட்டு இருந்திருக்கவே மாட்டோம். ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இது என்ன ஷோன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், ஹிட்டான படங்கள் ஏன் ஹிட்டாச்சுன்னு ஆயிரம் காரணங்கள் ஆயிரம் பேர் சொல்லுவாங்க. ஆனால் சரியாக போகாத படங்கள் நல்லா இல்லைன்னு சொல்கிறதோடையும் திட்டுறதோடையும் கலாய்க்கிறதோடையுமே நம்ம கடந்து போயிடுறோம். அதுலேயும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கும், நம்ம ஈஸியாக அதெல்லாம் ஓவர் லுக் பண்ணிடுறோம். ஸோ அந்த படங்களை எடுத்து அதிலிருந்து நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்தி அதில் என்ன மிஸ் ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்கு தான் இந்த ஷோ. இந்த வீடியோவில் சீமராஜாவில் எந்தெந்த விஷயங்கள் நல்லா இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம்னு என்னோட கருத்தை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இதே மாதிரி வேறு என்ன படத்துக்கு நம்ம எடுத்து பேசலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷோ என்னென்ன சொல்கிறான் பாருங்கள். நான் உங்கள் மணிமாறன். கமல் சார் மாறுபட்ட வேடங்களில் நடித்த நகைச்சுவை திரைப்படமான மைக்கேல் மதன காமதன் படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நம்ம பிஎஸ் வேலி ஆப்ல அவைலபிளா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் மூன்று இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் இரண்டு இடத்திலும், 199 ரூபாயில் ஒரு இடத்திலும் விளம்பரங்களுடன், 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேலி.